ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, நாளை ஆடி மாதத்தில் வருகின்ற மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆடி மாதத்துல விசேஷமான ஒரு நாள். எப்படி எல்லா நாட்களும் விசேஷமான நாட்களோ, ஆடி மாதத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய வீட்டில இருக்கின்ற குடும்ப பிரச்சனைகள் நீங்குவதற்கு, மன கஷ்டங்கள் நீங்குவதற்கு, பண கஷ்டங்கள் நீங்குவதற்கு, எந்த விதமான கண்திருஷ்டிகள் இருந்தாலும் நீங்குவதற்கு நீங்கள் நிலைவாசலில் ஏற்றுகின்ற ஒரு தீபத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல தெளிவாக செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போற. இந்த தீபத்தையின் பலன்களை பத்தியும் உங்களுக்கு சொல்ல போறேன். எந்த நேரத்துல ஏத்தனும் இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோட பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்க கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் இறை வழிபாட்டிற்கு மிக மிக விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுல முக்கியமாக ஆடிக்கிழமையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதிவிசேஷமானது. நாளை 6/8/2023 ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. உங்க குடும்பத்துல தொடர்ந்து மன கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னா இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைங்க, கண்டிப்பாக கஷ்டங்கள் குறைந்து உங்கள் வீட்டுல மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றது ஐதீகம். அம்பாளுக்கு உரிய விசேஷமான இந்த தீபம் உங்க குடும்பத்துல இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே நீக்கி ஒற்றுமையை அதிகரிக்கும். அதே மாதிரி தேவையில்லாத வீட்டுல கண் திருஷ்டிகள் இருந்தால் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும், கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள் வர ஆரம்பிக்கும், பண கஷ்டமும் ஏற்படும். அதனாலதான் இந்த தீபத்தை நீங்க ஆடி மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏத்தும் பொழுது குடும்பத்துல தொடர்ந்து சதா சர்வ காலமும் நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல எதிர்மறை சக்திகளும் துர்தேவதைகளின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். இதுல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்காக தான் இந்த தீபத்தை நீங்க ஏத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதுலயுமே வெள்ளிக்கிழமை ஏத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம் இது. சரி, அந்த தீபத்தை எப்படி ஏத்தணும், எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்றத பாத்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்துல மாலை நேரம் ஒரு 6 மணிக்கு முன்பாக இந்த தீபத்தை நிலைவாசல்ல ஏற்றி வச்சிருங்க. அதாவது ஒரு 5:30 மணிக்கே உங்க வீட்டின் நிலைவாசல் வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டு பக்கமும் நீங்க ஏத்தி வைங்க. அப்படி ஏத்துகின்ற தீபம் கிழக்கு நோக்கி எரியலாம், அப்படி இல்லைன்னா வடக்கு நோக்கி எரியலாம். சரி, அந்த தீபம் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஆடி மாதத்துல வேப்பிலைக்கு விசேஷமான பலன்கள் அதிகமாக இருக்கு. அந்த அளவிற்கு வேப்பிலைக்கு மகாசக்தி இருக்குன்னே சொல்லலாம். மகாசக்தி படைத்த இந்த அம்மனுக்கு பிடித்தமான வேப்பிலைய நீங்க தீபத்துல ஏத்தும் பொழுது கண்டிப்பா நம்ம குடும்பத்துல எந்தவித கஷ்டங்கள் இருந்தாலும் அது நீங்கும். நம்ம ஏற்றக்கூடிய தீபம் வேப்பிலை தீபம் தான். வேப்பிலை மீது நீங்க ஏத்துனீங்கன்னா அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏதாவது கெட்ட சக்தி உங்க வீட்டிற்குள்ள வர முற்படுது, அது நெகட்டிவ் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம், அது எல்லாமே இதை பார்த்தால், இந்த தீபத்தை பார்த்தால் காணாமல் போகும். முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைவாசலுக்கு இரண்டு பக்கமும் ஏதாவது கோலம் ஒண்ணு போட்டுக்கோங்க. நிலைவாசல்ல நீங்க இந்த தீபத்தை ஏத்த போறீங்க. வேப்பிலைய இந்த மாதிரி உருவி ஒரு தட்டுல போட்டுக்கோங்க, 2 தட்டு எடுத்துக்கோங்க. அதற்கு மேல இந்த ஒரு கொத்து வேப்பிலைய ஒரு தட்டுலயும் இன்னொரு கொத்து வேப்பிலைய இன்னொரு தட்டுலயும் நீங்க போட்டுக்கோங்க. சிறிதளவு வேப்பிலை இருந்தாலே போதும். இதற்கப்புறமா அதற்கு மேல அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். தட்டுகள் எதுவும் அடியில வைக்கிறதுக்கு இல்லமான்னு சொல்றவங்க இந்த கொத்து வேப்பிலை இருக்கு பாருங்க, அதை அப்படியே நீங்க தரையில வச்சிருங்க. அதற்கு மேல அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்தலாம். அது உங்களுடைய விருப்பம். அகல டைரக்டா நம்ம தரையில வைத்து ஏத்தக்கூடாது அப்படின்றதுனால நம்ம அடியில எப்பொழுதுமே தட்டு வைத்து ஏத்துவோம். இப்பொழுது வேப்பிலைய நம்ம அந்த தட்டுல போட்டு ஏத்துறோம். அப்படி இல்லைன்னா ஒரு கொத்து வேப்பிலைய நீங்க ஒரே ஒரு இனுக்கு இருந்தா கூட போதும், அதை தரையில வைத்து அதற்கு மேல அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏத்துங்க.
உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எந்த விதமான அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்மனுக்கு மிகவுமே பிடித்தமான இந்த வேப்பல தீபத்தை நீங்க இப்படி ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமா இருக்கும். திரி வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கலாம், வெள்ளை நிறத்துல இருக்கலாம். மஞ்சள் நிறத்துல இருக்கணும்னா அதுல மஞ்சள் சிறிதளவு தடவி அதுல தீபத்தை ஏத்துங்க. பூஜை அறையில நெய்வேத்தியமா கல்கண்டு பேரிச்சம்பழம் ஏதாவது வைத்து அம்பாளை மனமாற நீங்க வேண்டணும். உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வேண்டணும். வேப்பில மீது நம்ம ஏத்துகின்ற இந்த தீபம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தீபமா இருக்கும். உங்க குடும்பத்துல தொடர்ந்து சண்டை வந்துகிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல, அடிக்கடி சண்டை வருது, வீட்டுல கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்குமா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இல்ல அப்படின்னு சொல்றவங்க, நாங்க அன்னோன்யமா வாழணும் அப்படின்னு சொல்றவங்களும் சரி, பண கஷ்டம் நீங்கணும், மனக்கஷ்டம் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி எந்த விதமான சிக்கல்கள் இருந்தாலும் நீங்க மனதார அம்பாளை நினைச்சு வேண்டிக்கோங்க. ஒவ்வொரு வாரமுமே இதை நீங்க ஏத்தலாம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல. விசேஷமானது ஆடி மாதத்துல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள்ல அம்பாளுக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த தீபத்தை ஏத்துங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். நாளைக்கு ஆடி மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த தீபத்தை மாலை நேரத்துல ஏத்துங்க. நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் அதுவாகவே குளிரணும், நீங்களா வந்து அதை குளிர வைக்க கூடாது. மறுநாள் காலையில திங்கட்கிழமை காலையில இந்த வேப்பிலையை மட்டும் எடுத்து செடியில போட்டுடுங்க. கால்படாத இடத்துல அது தண்ணீர்லயோ செடியிலயோ நீங்க போட்டுடலாம். திரும்பவும் அந்த அகலையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. இதன் மூலமாக உங்க குடும்பத்துல இருக்கிற வறுமைகள் நீங்க ஆரம்பிக்கும், எதிரிகள் தொல்லை அழிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றினாலே விசேஷமானது. நாளைக்கு ஆடி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால அதி விசேஷமானது. ஏற்கனவே பதிவுகள்ல நிலைவாசல் படியில கல்லுப்பும் அதன் கூட சேர்த்து எலுமிச்சை பழமும் நான் வைக்க சொல்லியிருக்கேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்ற முழு வீடியோ நம்முடைய சேனல்ல இருக்கு, அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம். உங்களுடைய அனைவருடைய வாழ்விலையும் குடும்ப கஷ்டங்கள் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யமாக வாழ வேண்டும். பணக்கஷ்டம் நீங்கி செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு, தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.